ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது எங்கிட்ட இருக்க கப்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் சேல் தான், ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தான். எவ்வளோனா பேர் வந்து 35 ரூபா, ஒரே ஒரு ரெண்டு கண்டிஷன் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் எஸ்டி கொரியர் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வாங்கிவீங்கன்னா சொல்லுங்கள், 10 மணிக்கெலாம் 10:30 ப்ரோ நான் வாங்கிடுவோம் ப்ரோ அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள், ஆர்டர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வரேன். ஏன்னா சம்மர் முடிய வரைக்கும் நாங்கள் ஹோம் டெலிவரி இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே கொண்டு வந்தாலும் 2 கிலோமீட்டர் கூட இருக்காது வீட்டிலேருந்து எஸ்டி கொரியர். ஆனால் அப்பயுமே போய் வாங்க மாட்டேங்கிறோம். ஏன்னா சம்மர் டைம்னால பாக்ஸ் என்னென்னா வெயிலில் வச்சிடறாங்க. ஸோ வெயிலில் வச்சுதான் ஈவினிங் தான் கொண்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு வெயிலில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயில் சூடாக நம்ம தர்மா கொலை எல்லாமே நம்ம உழைப்பு எல்லாமே வீணாக போயிடுது. ஸோ அதனால் நியர்பை எஸ்டி கொரியர் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுங்கள். இந்த ஆஃபர் பேர் வந்து வெறும் 35 ரூபா தான், கம்ப்ளீட் எல்லா கப்பி எல்லாமே இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கப்பியுமேங்க. ஸோ நீங்கள் மினிமம் 5 பேர் எடுத்தீங்கன்னா 5 பேர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் 90 ரூபா வரும். 10 பேர் எடுத்தாலும் உங்களுக்கு 350 ரூபா ப்ளஸ் கொரியர் 90 ரூபா தான் வரும். ஸோ நீங்களே சூஸ் பண்ணுங்கள் எத்தனை பேருன்ட்டு, ஓகேங்களா? அதே மாதிரி நான் அந்த சொன்ன கண்டிஷன் மட்டும் மாற்றுறாங்க, வீட்டு பக்கத்தில் எஸ்டி கொரியர் இருந்தால் மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜெயின் கப்பி, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் தான் பண்ணுறோம். அதே மாதிரி இதனுடைய குட்டி பாருங்கள், குட்டி நிறையா போட்டிருக்கோம். ஸோ இதனுடைய குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஜெயின்ட் நான் ப்ரொமோட் பண்ணேன்னா, ஜெயிண்ட் குட்டியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைஸ் போடும், அவ்வளோ சீக்கிரம் குட்டி சாப்பிடாதுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது. ஸோ இதுவுமே சேலு தான், நிறைய குட்டி போட்டுட்டு இருந்தேன், நிறையாவே உள்ள குட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ குட்டி நெவுத்தினாவே கிடைக்கும். ஸோ இதுவுமே சேலு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலையும் சொல்லிடுறேன், இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கப்பி எல்லாருமே பசங்களாண்டே வச்சா நான் பண்ணுறேன் கப்பி நீ வேறு ஏதாவது போடு உனக்கு பிடிச்சது பண்ண அப்படின்னாங்க. சரி, இந்த ஒரு மாதம் கேட்பேன்னா வந்து பார்த்தீங்கன்னா கப்பி அவ்வளோதாங்க, இந்த வாரத்தோட சேல் வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கப்பி என்ன, ஏன்னா கப்பி தான் எனக்கு மேஜராக ஆர்டர் 20 ஒரு நாளைக்கு 20 30 ஆர்டர் வரும்போது பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் வெயில் அனுப்பிச்சோம், நம்ம நேம் ரெப்யூட்டேஷன் எல்லாமே இதாகுது. ஸோ அதனால் வெயிலில் வச்சுறாங்க, நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் யாருமே போய் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஆர்டர் அனுப்பிச்சுட்டோம்னா அதில் 5-6 பேர் சொதப்பிடுறாங்க. ஸோ ஈவினிங் தான் கொண்டு வராங்க, அவங்க வீட்டுக்கே கொண்டாந்து இப்போ தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சொல்லும் போது எல்லாம் வீட்டில் வாங்கிக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கப்பி எல்லாமே சேல் பண்ணுறேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸாட்டிக் செனகல். ஸோ எல்லாமே இதில் இருக்குது, எல்லாமே எக்ஸாட்டிக் ஃபிஷ் போடலான்ருக்கேன். ஒரு ரேக் ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸாட்டிக், அதாவது செனகல், ஆஸ்கர், ஸோ ஃப்ரைஸ் எல்லாமே போட்டு நான் வளர்த்தலான்ருக்கேன். எனக்கும் ஆசை இருக்கும்ல. ஸோ இந்த கப்பி எல்லாமே பேர் 35 ரூபாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு கப்லான்ஸ் வேணால் சொல்லுங்கள், ஒரு கப்லான்ட் 60 ரூபா. நல்லாவே வளர்ச்சி இருக்கிற பிளான் தான் உங்களுக்கு, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்த மாதிரி இருக்குன்னா தூக்கி இது பண்ணிடுவேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரோத் தர முடியுமோ அந்த அளவுக்கு தான் நானே வளர்த்தி க்ரூமிங் பண்ணி தான் தருவேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லா வெரைட்டிஸ், ஸோ எங்கள்கிட்ட இருக்க ஈச் வெரைட்டி, ஒரு வெரைட்டி விடாமல் எல்லா வெரைட்டியுமே சேல் தான், ஓகேங்களா? ஸோ ஜெர்மன் ரெட்டு, ஸோ இதுவுமே பேர் வந்து உங்களுக்கு 60 ரூபாய்க்கு சாரி கொடுத்துட்டு இருந்தேன், வெறும் 35 ரூபா தான். இது என்னென்னா அதே மாதிரி நான் ஒரே இது சொல்லிடுறேங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வாங்கினா அதே இது இருக்காது, மீடியம், கொஞ்சம் மீடியம் குவாலிட்டியில் இருக்கும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் மீடியம் சைஸ் அதே தான் சொல்லிடுறேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்டார்டிங் ரொம்ப ப்ரோ நான் ஹை குவாலிட்டியாக கப்பி வச்சுருக்கேன் எனக்கு கொடுங்க அப்படிங்கிறவங்களும் செட் ஆகாது. நான் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன், மீடியமாக தான் இருக்கும், நான் அதையும் சொல்லிடுறேங்க, ஓகேங்களா? ஸோ மீடியமாக தான் இருக்கும், நான் தெளிவாக சொல்லிடுறேன், வீடியோவில் மீடியமாக தான் இருக்கும் குவாலிட்டி. நிறைய பேர் ரொம்ப ஹை குவாலிட்டின்னு நினச்சிட்டு வாங்காதீங்க, நான் அதையும் சொல்லிடுவேன். நான் ஹை குவாலிட்டி கப்பிஸ்னா வீடியோவில் தெளிவாக சொல்லுவேன், இது பயங்கர குவாலிட்டிங்க, ஸோ இதாக இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து கோப்ரா, இது வந்து நல்லா சைஸ் இருக்கும், நல்லாவே இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி போடுங்க. அதே மாதிரி நான் ஒரே ஒரு இதுதான் சொல்லுவேன் ப்ரோ, எது ப்ரோ காஸ்ட்லியான கப்பி உங்களோட இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, காஸ்ட்லியான கப்பியோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனேஜ்னா ஒரு லைனேஜ் பெயிண்ட் பண்ணிங்கன்னா நல்லா விலைக்கு போகும், எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் மிக்சிங் பண்ணாவே தயவு செஞ்சு விலைக்கு போகாது, ஆனால் மிக்சிங் பண்ணாதீங்க கப்பியாக செப்பரேட்டாக வளர்த்துங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு போகும் நல்லாவே. இது நார்மல் செடி மசைக்கு. ஸோ இது வந்து பிளாட்டினம் ஏர்னு சொல்லுவோம், ஸோ பிளாட்டினம் ஏர் கப்பி, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ஸ்வாட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்னென்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு என்ன சொல்லுங்கள், பேர் வந்து வெறும் 85 ரூபா தான், ஓகேங்களா? பட் என்னென்னா இதில் ஃபுல்லாக எக்ஸாட்டிக் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட இந்த கப்பி, சாரி இந்த பீட்டா, நம்மளோட பீட்டா, இது வந்து 2 பீஸ் வந்து 60 ரூபா வரும். பட் என்னென்னா பீட்டா வந்து நிறைய பேத்துக்கு ப்ரோ செட் ஆகாமான்னு கேட்டிங்கன்னா உண்மையுமே இன்சியலாக ட்ரை பண்ணி இதில் ட்ரை பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நான் இது அப்படி சொல்லவே கூடாது, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாக்கு ஃபுட்டு தான் போட்டுருந்தேன். அப்போ இருந்து இப்போ வரையும் தண்ணி கூட கடைசியில் மாற்ற ஆரம்பிக்கல, ஏன்னா ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் ஃபுட்டு போட்டப்போ தண்ணி மாற்றினேன். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் ஃபுட்டு போகிற, தண்ணி கூட மாற்றினல. ஆனால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீரை இறக்காது, நல்லாவே சூப்பரான கலர் பாருங்கள், நல்லாவே அட்ராக்ஷனாக தான் இருக்கும். 2 பீஸே 60 ரூபா தான், ஃபீமேல் பீட்டா, ஓகேங்களா? ஷார்ட் டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 85 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு இருக்கேன். பட் எனக்கு கொடுக்க மனசில்லை, ஓகே, ஜஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் என்ன வெரைட்டிஸ் நிறையா இருக்கணும்னு நினைப்பீங்க, அதனால தான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டிராகன் கப்பி, ஸோ இதுவுமே 35 ரூபா தான், ஓகேங்களா? ஸோ என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு
கம்ப்ளீட் எல்லாமே. அதே மாதிரி நிறைய பேருக்கு நினைப்பீங்க பாருங்க எந்த அளவுக்கு குட்டி நிறைய இருக்கும், குட்டி நிறைய போடக்கூடியதுதான். ஸோ எல்லாமே எனக்கு என்ன நாங்கள் குட்டியை பாருங்க வளர்த்துன்னு நினச்சுன்னா டக்குனு நம்ம ஃபார்ம் ஃபீட போறோமா டக்குனு க்ரூம் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ரூமிங் பண்ணுறதோ அதெல்லாம் பெரிய லெவல் பிரச்சனை இல்லை. பட் என்னன்னா நான் ஃபுல்லாக வெரைட்டி, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைம் ஸ்விம்ஸ் ப்ரீடிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாமே ப்ரீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோக்கஸாக நான் ஃபுல்லாக கப்பியை வந்து பார்த்தீங்கன்னா அன்சிலாக வரும்போது கப்பி நினச்சிட்டு வரல, நான் எல்லாமே பண்ணணும்னா எனக்கு ஆசைக்கு வளர்த்துனேன், அதுவே எனக்கு இதாச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எனக்கு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலி பிடிச்சிருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இந்த மாலியில் இருக்க சந்தோஷம் எனக்கு கப்பியில் எவ்வளோ பண்ணாலும் எனக்கு கிடைக்கல. நான் மாலி அவ்வளோ பெருசு வளர்த்திட்டேங்க, இந்த ஒரு மாலி பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்த்திட்டேன்னு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்த்தி நல்லா பார்க்கலாம் அப்படின்னு ஆசை. ஆனால் பசங்க எல்லாத்துக்கும் நான் செட் பண்ணியிருந்துட்டேன் கப்பி எல்லாமே. இப்போ எனக்கு கப்பி வந்து இல்லைங்காமல் நான் வெளியிலேருந்து வாங்கணும்ட்டு இல்லை. ஸோ நான் பசங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்தே வாங்கினாவே போதும், நான் ரெகுலராக 7 வெரைட்டி பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லா வெரைட்டி எனக்கு 7 வெரைட்டி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு மாதத்துக்கு பசங்களும் வேணால் அவங்களும் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவங்கள்ட்டையும் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துட்டையும் வாங்கி நம்ம கொரியர் பண்ணுறப்போ கொரியரில் நிறைய பேர் ரெஸ்பான்சிபிளாக வந்துருக்குன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் வீட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்குலாம் கொரியர் கொண்டு வந்துட்டோம், அவங்க போய் வாங்குறதுக்கு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வெயிலில் வச்சு வந்துட்டு கொண்டு வராங்க. ஸோ எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் மே மாதம் இதான் என்னோடய லாஸ்ட் இது. இந்த பேட்ச் எல்லாமே போயிடுச்சுன்னா இனி ஜூன் மாதம் தான் கொரியர் பண்ண ஆரம்பிப்பேன் கப்பியை மட்டும். மற்ற ஃபிஸுக்குலாம் என்ன பிரச்சனை இல்லைனா கப்பி மட்டும் தான் எனக்கு மேஜராக ஆர்டர் வரும். ஒரு நாளைக்கு 20-30 வரப்போ நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ண எடுக்க முடியாது, அந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. அதனால தான் நான் கப்பியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறேன். வெரைட்டிஸ் எனக்கு பண்ணணும்னு ஆசை. நான் இந்த சைடு செனகல் பண்ணுன்ட்டுருக்கேன், இது இந்த சைடு இந்த ஃப்ளோரானு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கப்பிலே ஃபுல் ரெட்டு ஃபுல் பிளாக் அது மாதிரி வெரைட்டிஸ் எனக்கு போடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஆஃபர் 35 ரூபா பேர். ஸோ இது இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு மேலே கப்பி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுக்க மாட்டேன். கடைக்கு மட்டும் ஒரு 2-3 வெரைட்டி எடுத்துகிட்டு ஆன்லைனில் முக்கியமான கஷ்டம் எனக்கு ரெகுலராக வாங்குறவங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் என்னால் முடிஞ்சால் கொரியர் போடுவேன். ஸோ அவ்வளோ தான் இந்தோட கப்பி ஸ்டாப்பிங்க. ஸ்டாக் கிளியரன்ஸில் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. பேர் வந்து 35 ரூபா, அதிகபட்சம் இன்னொரு 2 வெள்ளிக்கிழமை தாங்க ஒரு 200-300 பேர் இருக்கும். ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள் வாங்கிக்கலாம். எல்லா கப்பியுமே பேர் தான். ஸோ எல்லாமே மிக்சிங்காக இருப்போம். 5 பேர் கிடைக்குன்னா 5ல 1, 2, 3 நாள் அப்படின்னு 5 அப்படியே வரும். ஸோ அப்படி வரும் ஓகேங்களா. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.